எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலும் இந்த அருமையான காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களை, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசக்கூடிய பேச விருப்பப்படும் ஒரு டாபிக், ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், நன்மை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். வி மஸ்ட் பி ஃபில்ட் வித் குட்னஸ் ஆஃப் த லார்ட். தேவனிடமிருந்து நன்மையினால் நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். நாம் நன்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நன்மை நம்மிலிருந்து கரை புரண்டு ஓடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் என்னோடு கூட பேசினார். வேதம் சொல்லுகிறது, 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5:21 இவ்வாறாக சொல்லுகிறது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்று. ஒரு ஆழமான ஒரு வசனம் அது. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை அப்படியே தட்டி கழிச்சுட்டு போயிடுறோம். எல்லாவற்றையும் என்ன செய்யணுமா, சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹோல்ட் ஆன் டு வாட் இஸ் குட். எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், சோதித்து பார்க்கணும். ஆனால் என்ன செய்யணும், நலமானதை பிடித்துக்கொள்ளும். வாட் யூ மீன் பை குட்னஸ், இந்த குட்னஸ் என்ற வார்த்தைக்கு டிக்ஷனரியில் என்னென்ன எழுதியிருக்குன்னு பார்க்கும் பொழுது, ஃபேவரபிள் கேரக்டர், ஹை குவாலிட்டி, வர்ச்சுவஸ் கமெண்டபிள், ரைட் அண்ட் ப்ராப்பர் என்று குறிப்பிட்டுகிறது. அதான் நல்ல ஒரு கேரக்டர் உள்ள ஒரு மனிதன், நல்ல கமெண்டபிளான ஒரு பர்சன், நல்ல ஒரு ஒரு வர்ச்சுவஸான ஒரு பர்சன் என்று இந்த குட்னஸை குறித்து டிக்ஷனரியில் இவ்வளவு அழகாக அது விவரித்திருக்கிறார்கள். இந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுகிறது, ஹோல்ட் ஆன் டு வாட் இஸ் குட். இந்த நலமான காரியங்களை, இந்த வர்ச்சுவஸான காரியங்களை, இந்த ஒரு குட்டான ப்ராப்பரான பியூட்டிஃபுல்லான காரியங்களை என்ன செய்யணுமா, நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹோல்ட் ஆன் டு வாட் இஸ் குட், அதையே என்ன செய்யணுமா, பிடித்து கொள்ள வேண்டுமா. எல்லாத்தையும் நீங்கள் சோதி தறியறீங்க உண்மைதான், ஆனால் நலமானதை பற்றி கொள்ளுங்கள், பிடித்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு சகோதரி சகோதரிகளே, இயேசுவானவரை பாருங்கள். இயேசுவானவரோடு கூட இருக்கும்படிக்கு 12 பேரை அவர் தெரிந்து கொண்டார். அந்த 12 பேரையும் அவர் ஜபத்தை பண்ணி ஜபத்தில் காத்திருந்து அவர் தேவனுடைய பாதத்திலே தரித்திருந்து அவர் 12 பேரை அவர் செலக்ட் பண்ணார். இவர் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாகவே அவர்களோட யார் இருக்கணும், எப்படி இருப்பாங்க, அவங்க எல்லாத்தையும் பற்றி ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய டிஸ்கஷனே பரலோகத்தில் ஓடிருக்கும். ஒரு சாதாரண நம்மளுடைய ஒரு முதலாளி ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு முதலாளி ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா அதுக்கு முன்பதாக எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அவரோடு கூட இவங்க வரணும், இந்த கார் வரணும், இத்தனை மணிக்கு இங்கே நிற்கணும், இப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கம்பெனியில் இருக்கிற ஒரு முதலாளி அவர் செல்வதற்கு ஒரு பிளானிங் ஸ்கெட்யூல் போடுறாங்க. அங்கே எந்த இடத்துல தங்கணும் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துகிறார்களே. இயேசுவானவர், தேவனது ஒரே பேரான குமாரன் இந்த பூமிக்குள்ளாக வருவதற்கு அவர் எப்படி வருவார், அவர் கூட யார் இருப்பா, இது எல்லாத்தையும் பரலோகத்தில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த நேரத்தில் பரலோகமும் நினைத்திருந்திருக்கும், இதே பேதுரு இயேசுவானவர் மறுதளிப்பார் என்று அவர்களுக்கு அன்றைக்கே தெரிந்திருக்கும். ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சோதித்து பார்க்கிறாரு, அறிந்து கொள்கிறார். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார், அவர் தெரிந்து கொள்ளுகிறார். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து தெரிந்து அறிந்து முடித்து விட்ட பிறகு அவர் என்ன சொல்கிறாரு, நலமானதை பிடித்து கொண்ட அவர் பார்த்து சொல்கிறாரு, பேதுருவே, கண்மலையாகிய உன் மீது என் சபையை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சோதித்து பார்க்கிறார், பார்த்துவிட்டு நலமானதை பற்றி கொள்ளுகிறார். அவர் அந்த நேரத்தில், பேதுருவே, நீ என்னை மறுதளிக்க போகிற தெரியுமா, அவர் அன்றைக்கு சொல்லவே இல்லை. அவர் அன்றைய நாளில் அவருக்கு தெரிந்திருக்கும், ஆனால் அவர் சொல்லியிருக்கவே மாட்டார். அவர் செலக்ட் பண்ணும்போதே, பேதுருவை அவர் அழைக்கும் பொழுதே, அவர் பேதுரு அழைத்தோனே, அப்பா நீ என்னை 3 விசை மறுதளிப்பாய் தெரியுமா, பார்த்துக்க, சொல்லவே இல்லையே. நலமானதை பற்றி கொண்டார். இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் சோதித்து அறிந்து விட்ட பிறகு நலமானதை பற்றி கொள்கிறோம். ஆண்டவர் அநேக விசை நம் சோதிக்கும் பொழுது, ஆண்டவரிடமாக கேட்கும் பொழுது, ஒருத்தரை சோதித்து அறியும் பொழுது கர்த்தர் நமக்கு விளக்கி காண்பிக்கிறார். ஆனால் உடனடியாக நம்ம என்ன செய்கிறோம், சோதித்து அறிந்து கொண்ட காரியத்தை நம் மனதிற்குள் பதித்து கொண்டு அதையே நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், சோதித்து பார்த்து
நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். ஹோல்ட் ஆன் டு வாட் இஸ் குட். மை டியர் பிலவட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், டுடே த லார்ட் இஸ் ஆஸ்கிங் யூ, ஹோல்ட் ஆன் டு வாட் இஸ் குட். நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். நன்மை ஒருத்தங்க செய்கிறாங்களா அதை மட்டும் பிடிச்சுக்கிடுங்க, தீமையான காரியங்களை செய்கிறாங்களா அதை கவனியுங்கள், சோதித்து பாருங்கள், ஆனால் பிடித்து கொள்ளாதுங்கள், நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து அதுதான் சொல்லுகிறார், நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். இந்த காலை வேளையிலும் ஊழியத்திற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆவிக்குரிய பிரகாரத்தில் நான் வளர வேண்டும், ஆவிக்குரிய நிலையில் நான் இன்னும் விருத்தி அடைய வேண்டும், காத்து கொண்டிருக்கிறீங்களா? நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்ம இருக்கிற இடங்களில் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நலமானதை பிடித்து கொள்வதற்கு எங்களுக்கு நீர் கற்றுக்கொண்டீர் ஆண்டவர். எல்லாவற்றையும் சோதித்து அறிந்து ஆண்டவரே நலமானதை மட்டுமே நாங்கள் பற்றிக்கொள்ள, அதையே நாங்கள் பிடித்து கொண்டு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஓட எங்களுக்கு நீர்தாமே கிருபை பாராட்டியறலும் ஆண்டவர். உம்மை போல ஆண்டவரே நீர் நன்மையானவைகளையும் கண்டு கொண்டிருக்கிற தேவன், அப்படியாக எங்கள் கண்களும் நல்லதே பார்க்க, ஒருத்தரிடம் நலமானதே கண்டு கொள்ள கிருபை பாராட்டியார். இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தியறலும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே, ஆமென், ஆமென்.